நண்பர்களே, இது ஆட்ஸ் ஆஃப் இன் புதினம். இப்போ வேதாளம் கேட்ட 19வது கேள்விக்கு சரியான பதில சரியான காரணத்தோட சொன்னவங்க யாருன்னு பார்க்கலாமா? ஸ்ரீகுமரன் முருகேசன், திவ்யா ராமகிருஷ்ணன், சுபத்ரா சுகுமாரன் மற்றும் ஃபாத்திமா ஃபர்மிலா. இப்போ விக்ரமாதித்தனோட பதில் என்னன்னு பார்க்கலாமா? விக்ரமாதித்த மகாராஜனை பார்த்து பின்வரும் கேள்வியை கேட்டது. ராஜனே, ஆகவே சங்குசூடன் ஜீமுத வாகனன் ஆகிய இருவருள் யார் சிறந்தவன் என்பதை சொல். இதை கேட்ட மன்னன் தன் மௌனத்தை கலைத்து சாந்தமாக பதிலளித்தான். ஜீமுத வாகனன் நடத்தையில் அதிசயம் ஏதும் இல்லை. பல ஜன்மங்களாக அவன் அந்த மனப்பக்குவத்தையும் புண்ணியத்தையும் அடைந்திருந்தான். ஆனால் சங்குசூடன் தான் உயிர் தப்பிய பிறகும் தனக்கு பதிலாக வேறு ஒருவனை கொண்டு ஓடிய கருடனை துரத்தி சென்று தன்னையே சாப்பிட வேண்டும் என்று மன்றாடி கேட்டான். அவனே சிறந்தவன். இவ்விதம் அவன் சொன்னவுடனே வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு தன் இடத்தை அடைந்தது. மகாராஜனும் அதை தேடி கிளம்பினான். நண்பர்களே, இன்றைய கதையில நீங்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் 28வது பகுதிய வேதாளம் கூறிய 20வது கதை, உன்மாதினி கதை. விக்ரமாதித்தன் திரும்பவும் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை கட்டி பிடித்து தன் தோள் மீது சுமந்து கொண்டு கிளம்பினான். மகாராஜனே, ஒரு கதை சொல்கிறேன் கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது. கங்கை கரையிலே கனகபுரம் என்று நகரம் ஒன்று இருந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் தர்மவான்கள். அவர்களுக்கு யசோதனன் என்ற அரசன் இருந்தான். அவன் தயால குணமுடையவன். பக்கத்து நாட்டை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்ததே இல்லை. சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவன். அந்த நகரத்திலே பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான். அவனுக்கு உன்மாதினி என்று கன்னிப் பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய அழகை கண்டு எல்லோரும் மயங்கினர். அவள் யுக்த வயது அடைந்ததும் வியாபாரி யசோதன மன்னனிடம் சென்று, அரசே, மூவுலகிலும் நிகரற்ற அழகுள்ள ஒருத்தி இருக்கிறாள். உலகிலுள்ள ரத்தினங்களும் மணிகளும் அரசனையே சார்ந்தவை. ஆகவே என் குமாரத்தியை பற்றி உங்களுக்கு தெரிவிக்காமல் நான் வேறு யாருக்கும் மனம் செய்து கொடுக்க விரும்பவில்லை. அவளை கொள்வதோ தள்ளுவதோ தங்கள் இஷ்டம். அதை கேட்ட பிறகுதான் நான் மேற்கொண்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதன் பின்னர் மன்னவன் அந்த பெண்ணின் அழகிலே மங்களக் குறிகள் அமைந்திருக்கின்றனவா என்பதை அறிவதற்காக வியாபாரியுடன் அறிவாளர்கள் சிலரை அனுப்பி வைத்தான். மூ உலகையும் மயக்கும் அவளுடைய அழகை கண்டு வியந்தனர். அரசன் இவளை மணந்து கொண்டால் இவள் அழகில் மயங்கி நாட்டை கவனிக்காமல் அலட்சியம் செய்து விடுவான். அதனால் நாடு பாழாகிவிடும். ஆகவே இவளுடைய அழகில் மங்கள குறிகள் தோன்றுவதை நாம் அரசனிடம் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தனர். அவ்வாறே அரசனிடம் சென்று, அவள் தேகத்தில் அமங்கலக் குறிகளே தோன்றுகின்றன என்று தெரிவித்து விட்டார்கள். அரசனும் அந்த பேரழகியான உன்மாதினியை தன் தேவியாக ஏற்க மறுத்துவிட்டான். அப்பால் அரசன் சொன்னபடியே வியாபாரி தன் குமாரத்தியான உன்மாதினியை படைத்தலைவனான பலதரனுக்கு மனம் செய்து கொடுத்தான். அவள் தன் புருஷன் வீட்டில் சந்தோஷமாக இருந்தாள். ஆயினும் அவள் மனதில் தன் தேகத்தில் ஏதோ அமங்கலக்குறியை கண்டதாக சொல்லி தன்னை ஏற்க மறுத்து அரசன் தன்னை நிராகரித்தது மட்டும் உறுத்தி கொண்டே இருந்தது. மாரிக்காலம் போய் வசந்தம் வந்தது. மலர்கள் மொக்கு அவிழ்ந்து நறுமணம் பரப்பின. வசந்தம் வந்ததை கொண்டாட மக்கள் உற்சவம் நடத்தினார்கள். அரசன் யானை ஏறி வீதியிலே புறப்பட்டான். அவ்விதம் வரும்போது அவனை கண்ட குலமங்கையர் அவன் மீது மையல் கொண்டு விடக் கூடுமாதலாலும் அதனால் விபரீதம் ஏற்படக்கூடுமாதலாலும் அவர்கள் மறைந்து விலகி போவதற்காக மன்னப்பிரானின் வருகையை பறைத்தொட்டி தெரிவித்தார்கள். அதை கேட்ட உன்மாதினி அரசன் தனக்கிழைத்த அவமானத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக தன் மாளிகையின் மேன்மாடத்தில் நின்று வீதியில் உலா வரும் அரசனுக்கு தரிசனம் தந்தாள். அவள் உருவத்தையும் அழகையும் கண்ட அரசன் திகைத்து விட்டான். மாறன் எய்த கனைகள் அரசன் உள்ளத்தில் நன்றாக தைத்தன. அரண்மனை வந்து சேர்ந்ததும் அந்த மங்கை யார் என்பதை பற்றி விசாரித்தான். முன்னர் ஒரு சமயம் தான் வேண்டாம் என்று நிராகரித்த வியாபாரியின் மகளே அவள் என்பதை அறிந்தான். அவள் அழகில் அமங்கலக் குறிகள் தெரிகின்றனவென்று முன்னர் தன்னிடம் சொன்னவர்களை அரசன் நாட்டிலிருந்து பிரஷ்டம் செய்து துரத்திவிட்டான். அதற்கு பிறகு அரசனுக்கு இரவு பகல் அவள் நினைவுதான். அந்த நினைவால் அவன் வாடி வதங்கினான்.
அந்த பெண்ணிடம் கொண்ட காதல் அரசன் உடலையும் உள்ளத்தையும் உருக்கி வந்தது. அவன் உடல்நிலையைக் கண்டு பலரும் வந்து விசாரித்தார்கள். ஆனால் தன் உள்ளத்தை தகித்து வரும் காதலை பற்றி மன்னனுக்கு வெளியே சொல்ல வெட்கம். கடைசியில் அவர்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் தனக்கு அந்தரங்கமானவர்களிடம் விஷயத்தை தெரிவித்தான். உடனே அவர்கள், இதற்காக ஏன் கவலைப்பட்டு வாட வேண்டும்? தங்கள் ஆணைக்கு அவள் காத்திருக்கிறாள். தாங்களே அவளை அழைத்துக் கொள்ளலாம் என்றார்கள். ஆனால் நீதி தவறாத மன்னன் அவர்கள் உபதேசத்தை ஏற்கவில்லை. உன்மாதினியின் கணவனான படைத்தலைவன் பலதரனுக்கு இந்த செய்தி எட்டியது. மன்னனிடம் அத்தியந்த ராஜபக்தியும் விசுவாசமும் உடைய அவன் அரசன் காலில் விழுந்து சொன்னான், மன்னர் பிரானே, இந்த அடிமை பெண்ணை தங்கள் அடிமைகளுள் ஒருத்தியாகவே தாங்கள் கருத வேண்டும். வேறு ஒருவன் மனைவியாக கொல்லக்கூடாது. நானே அவளை மனமாற அர்ப்பணம் செய்கிறேன். தாங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவளை கோவிலுக்கு தானமளித்து விடுகிறேன். குலமங்கையரை அடையும் தோஷம் அப்போது ஏற்படாது. ஆகவே தாங்கள் அவளை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். இவ்விதம் படைத்தலைவன் திரும்ப திரும்ப வற்புறுத்தி சொன்ன போதும் அரசன் கோபம் கொண்டு அதற்கு இணங்க மறுத்துவிட்டான். அரசனாக உள்ள நான் அறநெறி விட்டு விலகினால் அப்பால் யார்தான் அதை பின்பற்றுவார்கள்? இந்த குற்றத்தை செய்யும்படி என்னிடம் விசுவாசமாக உள்ள நீயே தூண்டுவதற்கு உனக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ? இதனால் சனநேர சந்தோஷம் உண்டாகலாம். ஆனால் நிரந்தரமாக இம்மையிலும் மறுமையிலும் பெரும் கலங்கத்தை இது உண்டாக்கிவிடும். அன்றி நீ உன் மனைவியை துறந்தால் நான் உன்னை சும்மாவிட மாட்டேன். பெண்களின் கற்பை அவ்வளவு எளிதாக கருதி நடந்தால் உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். ஆகவே சாவே இதற்கு ஏற்ற மருந்து. இவ்விதம் அரசன் தன் படைத்தலைவனின் கோரிக்கையை உதறி தள்ளிவிட்டான். இவ்வாறே நாட்டு மக்களும் மந்திரிகளும் வேண்டிக் கொண்ட போதும் மன உறுதியுடன் ஒரே நிலையில் நின்று அதை மறுத்தளித்து விட்டான். ஏனினும் காலக்கிரமத்தில் அரசன் உள்ளத்தையும் உடலையும் அரித்து வந்த அந்த மோக நெருப்பு அவன் உடலை கடைசியிலே நிரக்கியது. அரசன் இறந்த பிறகு உயிர் வாழ மனம் பெறாத படைத்தலைவனும் தீ குளித்து உயிர் துறந்தான். இவ்விதம் கதையை முடித்த வேதாளமானது விக்ரமாதித்தனின் தோளில் இருந்தபடியே அவனை நோக்கி, மகாராஜனே, இவ்விருவருள் யார் சிறந்தவர்? அரசனா, படைத்தலைவனா என்று கேட்டது. நண்பர்களே, அடுத்து என்ன? பதில நீங்க தான் சொல்லணும். விக்ரமாதித்தனோட பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்.